ஹாய், வெல்கம் டு ஹெரா டெய்லர்ஸ். ராகவ் வெயிட் லாஸ் 30 டே சேலஞ்சில் இன்றைக்கி ராகவ் 3வது நாளை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரோட வெயிட் என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்பொழுது 60 கிலோ 600 கிராம் இருக்கார். அதாவது நேற்றை விட ஒரு 50 கிராம் கம்மியாக இருக்கார். இதை ஃபஸ்ட்டு நம்ம நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கலாம். ராகவ் இன்னைக்கு 3வது நாள் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னோடனே எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா குழந்தை ஃபஸ்ட்டு ஒரு நாள் படக்கூடிய அவஸ்தையோடு நிறுத்திடுவான் அப்படின்னு நான் நினச்சேன். அது என்ன மன உறுதியோ என்னோ தெரியல. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் நம்ம நினைக்கிற மாதிரியே கிடையாது, எல்லாத்துலேயுமே செம ப்ரில்லியண்ட்டு. இந்த பையன் இன்றைக்கி ஒரு 3 நாளாக ஒரு டயட் இருப்பான்னு நான் நினச்சே பார்க்கவே இல்லை. ஓகே, இருக்கிறான் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவனோட ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து மனசில் நினச்சான் அப்படின்னா கரெக்டாக அதை கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு மனசுக்குள்ளே ஃபீல் ஆகுது. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன் காலையில் ஐ செக்அப் பண்ணுறதுக்காக. அதனால் காலையில் அவனுக்கு எந்த ஒரு ட்ரிங்க்கும் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி தர முடியாத சூழ்நிலை. அதனால் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் அந்த சாக்லேட் மில்க் தான் கொடுக்குறேன். இந்த சாக்லேட் மில்க் எப்படி நான் வந்து பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆவின் ஆரஞ்சு பால் இருக்கு இல்லையா, அதை 1.5 லிட்டர் பாலுக்கு 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டேன். ஏன்னா தண்ணி ரொம்ப கம்மியாகவும் சேர்க்கக்கூடாது நம்ம டயட் இருக்கும்போது. அதனால் 1.5 லிட்டர் பாலுக்கு 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக கோகோ மில்க்கு அப்புறம் வந்து சாக்லேட் சிரப்பும் வெண்ணிலா சிரப்பும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒயிட் சுகர் இல்லாமல் பனக்கற்கண்டு சேர்த்து நான் ஆல்ரெடி வந்து காசு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். காலையில் அவசரமாக கிளம்புறோம் அப்படின்றனால ஒரு டம்ளர் அது கொடுத்தேன். பையன் இது கொடுத்த உடனே என்கிட்ட எவ்வளோ கேள்வி தெரியுங்களா கேட்டான். அப்போ வந்து ஃபேன் ஓடிட்டுருந்ததுனால சரியாக எனக்கு அந்த வாய்ஸ் வராதனால அதை நான் கட் பண்ணிட்டேன். அம்மா, இதை இனி எனக்கு கொடுக்குற, இதை குடித்தா எனக்கு நான் வெயிட் லாஸ் பண்ணுறேனே அப்போ எனக்கு வெயிட் குறையாமல் போயிடுமான்னு நிறைய கொஸ்டின். அது மாதிரிலாம் எதுவும் ஆகாதுப்பா அம்மா, இதில் வந்து ஒயிட் சுகர்லாம் கலக்கலை, நீ தாராளமாக குடிக்கலாம் அப்படின்னுட்டேன். ஓகே ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க அதனால் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை குடிச்சிட்டாரு. இன்றைக்கி நாங்கள் போயிட்டு வரத்துக்கு மத்தியானம் மேலே ஆகிடும். அதனால் ஹரணிக்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், நான் ஆல்ரெடி வந்து கிரேப் ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன், அவன் 11 மணி டைமில் வந்து பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னான் அப்படின்னா அந்த கிரேப் ஜூஸ் கொடுமா, நான் மதியம் வந்துடுவேன், சப்போஸ் லேட் ஆகிற மாதிரி இருந்தால் தோசை சுட்டு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஹரணிக்கிட்ட சொல்லிட்டு தான் நாங்கள் இன்றைக்கி கிளம்பினோம். இதுக்கு வந்து சாக்லேட் மில்க் வந்து அவர் ஜாலியாகவே குடிப்பார். ஏன்னா ஆல்ரெடி வந்து குடிச்சிட்டு இருந்த பையன் தான், ரோஸ் மில்க் பாதாம் மில்க்லாம் குடிச்சிட்டு இருந்த பையன் தான். ஆனால் சாக்லேட் மில்க் குடிக்கிறதுல அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் டவுட் மட்டும் கிளியர் பண்ணிக்கிட்டாரு. ஓகே, நாங்கள் கிளம்பிட்டோம். 11 மணி டைமில் வந்து பசிக்குதுன்னு சொன்ன போல இருக்கு. திரும்பவும் வந்து ஹரணி வந்து அந்த கிரேப் ஜூஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஹரணிக்கிட்டே நிறைய கொஸ்டின்லாம் கேட்டு தான் குடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் நாங்கள் வரத்துக்கு 1:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கு நடுவில் ஒரு மணிக்காக ஹரணி தோசையும் தக்காளி தொக்கம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதை வந்து மதியம் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டான். ஈவினிங் எதுவுமே வந்து ஃப்ரூட்ஸ் எதுவுமே எடுத்துக்கல. ஒரு 6:30 மணி வாக்கில் வந்து தோசை சாப்பிட்டான். இதுதான் அவனோட டயட் மெனுவாக இன்றைக்கி இருந்தது. மற்றபடி வீட்டில் எந்த ஒரு இதுவும் சொல்லலை. டயட் இருக்கிறது எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. சரி ஓகே, நைட்டு இவரை கூப்பிட்டு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். ராகவ், நம்ம டயட் ஆரம்பித்து இன்னையோட 3 நாள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எப்படி இருக்குது உங்கள் டயட்டு? பழகிடுச்சு. 3 நாளில் பழகிடுச்சா? ஆ, இன்றைக்கி நானும் அப்பவும் வேறு இல்லை, ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். மதியானம் அக்கா தான் உனக்கு பார்த்துட்டா. நீங்கள் பசிச்சதுன்னு சொன்னீங்களா, இல்லை அக்காவே மதியம் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்தாள் ஆகாரம்? நானே பசிச்சதுன்னு சொன்னீங்களா? ஈவினிங் பசிச்சுது அதே மாதிரி பசிச்சுதா? நடுவில் நீங்கள் நடுவில் பசிச்சா கூட ஏதாவது ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி ரொம்ப ஹெவியாக டயட் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெளியே இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம்ல, என்னெல்லாம் நம்ம வெளியே வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம் ஞாபகப்படுத்த சொல்லுங்க பாப்போம். தர்பூசணி. தர்பூசணி விடு, மீதி எல்லாம் சொல்லு. கிரேப்ஸ். பாரு என்ன வாங்கிட்டு வா. சிப்ஸ், கேக்கு. நீங்க என்ன சொல்ல வந்தீங்களா, நம்ம ஹெல்தியான என்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம்? நான் அப்படி ஒன்னும் சொல்ல வரல தம்பி. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்ப எல்லாமே வந்து கொஞ்சம் ஹெல்த்தியா தான் சாப்பிடுறீங்க, ஆனா டயட் எல்லாம் இருக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம் ஆகாரம் சாப்பிட்டீங்க? சிப்ஸ், கருணக்கிழங்கு நல்லா ஃப்ரை பண்ணது. கருணக்கிழங்கு ஹெல்த்தி இல்ல? இல்ல, ஃப்ரை பண்ணது எதுவுமே ஹெல்த்தி கிடையாது. அது மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு இருந்த பையன் நீங்கள் இப்போ வந்து ஃப்ரை ஐட்டம் ஒன்றுமே கொடுக்கல உங்களுக்கு. அதே மாதிரி கடையிலேருந்து எதுவுமே உங்களுக்கு வாங்கிட்டு வந்து தரலை. இந்த 3 டேஸ் எப்படி இருக்குது? ஏன்னா உண்மையாலுமே நான் என்ன தெரியுமா நினச்சேன், நீங்கள் 1 நாள் கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க, ஒரே 1 நாள் மட்டும்தான் டயட்டுன்ற பேரில் இருப்பீங்க, அதுக்கப்புறம் பண்ண மாட்டீங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி வெற்றிகரமாக 3வது நாளை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களே, என்னால் அதை நம்பவே முடியலடி தங்கம். ஆ, உங்களால் முடியுமா? கண்டிப்பா.
எப்படி உங்களுக்கு இவ்வளவு மன உறுதி செய்ய இத கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்க நீங்க? மூளை சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு உன் மூளை? ஸ்ட்ரிக்டா பண்ணணும் அப்படின்ஷா? அப்ப அம்மா மேல தாண்டி தப்பு, நான் தான் உங்களுக்கு அது மாதிரி வாங்கி கொடுத்து பழக்கம் பண்ணிட்டனும். சாரின்ன, நான் என்ன தெரியுமா நினைச்சேன், குழந்தை கேக்குது ஆசைப்படுறானே அப்படி சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டானா, அதனால உங்க ஹெல்த் இவ்வளவு பாதிக்கப்படும்ன்றது இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு இனி நான் வந்து வீட்லயே உங்களுக்கு செஞ்சு கொடுக்க ட்ரை பண்றேன், சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கணும்ன்ற அவசியம்லாம் கிடையாது. நடு நடுல உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது பொருள் இருந்தா சொல்லுங்க, நான் வீட்டுல செஞ்சு கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யறேன். ஓகேவா? ஏன்னா அம்மா கடைக்கும் போகணும், வீட்டுக்கும் வந்து செய்யணும்னும் போது நீங்க கேட்ட டக்குன்னு செய்ய முடியலனா கூட ஒன்னு ரெண்டு நாள்ல செஞ்சு தரேன், ஓகேவா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க பேசுறீங்கல்ல இப்ப என்கிட்ட, இதை பார்த்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்லாம் வந்து நிறைய ஆன்டிங்லாம் வந்து நீங்க சூப்பரா கியூட்டா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புறேன்? ஓ தேங்க்ஸ், ஒரே வரியில வேற எதுவும் சொல்ல மாட்டியா? என்ன சொல்றதுன்னு தெரியல. அட்வைஸா? என்ன அட்வைஸ் சொல்லணும் உனக்கு? அவங்க உனக்கு அட்வைஸ் பண்ணலடி ராஜா, அவங்களுக்கு என்ன சொல்லிட்டோன்னு கேக்குறேன். அது நீ தான் சொல்லணும். இப்ப உன்னை யாராவது வந்து கியூட்டா பேசுறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அம்மா அப்பா அக்காவை தவிர்த்து வெளியே இருக்கவங்க யாராவது நீங்க ரொம்ப கியூட்டா பேசுறீங்க தம்பி அப்படின்னு உங்ககிட்ட சொல்றாங்க, அப்ப நீங்க என்ன என்ன நினைப்பீங்க மனசுக்குள்ள? ஓ தேங்க்ஸ் சொல்லணும் நினைப்பீங்களா? சரி சரி, ஓகே ஓகே. நீ எக்ஸசைஸ் அம்மாவால இப்ப கத்துக் கொடுக்க முடியலடி ராஜா, லேட் ஆகுது அம்மாக்கு கடையில இருந்து வீட்டுக்கு வரதுக்கு. இப்ப நீங்க முதல்ல வெயிட் லாஸ் பண்றதுக்கு இந்த டயட் பிளான் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், சரியா? அப்புறம் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கணும்னு நினைச்சேன், உங்களுக்கு அம்மா சட்டை இது மாதிரி பூ பூவா போட்டு தச்சு தரேன்ல, அப்பா என்ன திரும்ப சொல்றாரு, ஏன் பையனுக்கு போய் இது மாதிரி பூ பூ போட்டு சட்டை எல்லாம் தச்சு தர, நல்லாவே இல்லை அப்படி சொல்றாரு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? கொஞ்சம் வளர்ந்துட்டதுக்கு அப்புறமா இதெல்லாம் விரும்ப மாட்டீங்களா? இது பாரு ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்றதுனாலதான் நான் ஸ்டிச் பண்றேன், ஆனா அப்பாக்கு பிடிக்கவே இல்ல. நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட கேப்போம், நீங்க இது மாதிரி பூ பூவா போட்டிருக்க சட்டை வந்து அவங்களுக்கு பாக்குறதுக்கு பிடிக்குதா அப்படின்னு சொல்லி கேப்போம், சரியா? அவங்க என்ன கமெண்ட்ஸ்ல சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? இப்போ வந்து நீங்க சொல்லுங்க, நான் எப்பவுமே ரெகுலரா சொல்லுவல, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது, நீங்க சொல்றீங்களா? சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி, ஓகே ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் கானை ஹிட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.